மாநில அரசுகள் ஒவ்வொரு பகுதியிலும் விளையாட்டிற்கென கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் பயிற்சி வசதிகளை கிராம அளவிலும் ஏற்படுத்த வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் இரண்டு நாள் பயணமாக மணிப்பூர் மாநிலம் இம்பால் சென்ற குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆளுநர் மாளிகையில் ஒலிம்பிக் மற்றும் இலக்கியம் கலாச்சார துறைகளைச் சேர்ந்த பிரபலங்களை சந்தித்து கலந்துரையாடினார் அப்போது ஆளுநர் இல கணேசன் உடனிருந்தாா் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் தான் விளையாடுவதற்கு பயன்படுத்திய குத்துச்சண்டை கையுறையை வெங்கையா நாயுடுவிற்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய வெங்கையா நாயுடு மணிப்பூரை சேர்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் அண்மையில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் மிகச் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதாக பாராட்டினார் அடுத்த முறை இதைவிட அதிக அளவில் ஒலிம்பிக்கில் சாதிக்க முடியும் என்ற இலக்கு உருவாகியிருப்பதாகவும் கூறிய அவர் விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்க மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் தொழில்துறையினர் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதில் ஆதரவு தர வேண்டுமென்றும் தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டுமென்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார்